வீட்டுக்காரர் மீசை கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க, அவங்க எல்லோரும் மீசை மிஷின்னு கூப்பிட்டு அதனாலலாம் மீசை தோசை கடை நிறையா ஒரு 2-5 வருஷம் ஆச்சு. எனக்கு ஆரம்பத்துலேருந்து அவர் எல்லாமே சொல்லிக் கொடுத்ததுனால நீங்கள் நல்லா நடத்த முடியும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ பழகிடுச்சு. அவ்வளோ ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம், நல்லா இருக்கும். எல்லாமே காரம் காரமாக விதமாக குறைச்சல் கூட எல்லாமே நல்லா இருக்கும். ரேட்டும் நல்ல நார்மலான ரேட்டு நம்மளுக்கு அது ரேட்டு. கடையில் வந்து ஸ்பெஷல் மீசை தோசை, மீசை தோசைனா முட்டை மசாலாலாம் போட்டு நாங்கள் எங்கள் கடை ஸ்பெஷல். இது இல்லாமல் சிக்கன் தோசை, மட்டன் தோசை, ப்ரான் தோசை, போலி தோசை, பெப்பர் சிக்கன், சிக்கன் லிவர், ஏரா, டீ, இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா தோசை, சிக்கன் கொத்து பரோட்டா இருக்கும், முட்டை சப்பாத்தி இருக்கும், சப்பாத்தி கொத்து போடுவோம். நீங்கள் ஃபுட் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும், குக்கிங்கும் நல்லா இருக்கும். ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இன்னைக்கு நான் இந்த வீடியோ பண்ணிட்டு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து திருமங்கலம்லேருந்து அம்பத்தூர் போகிற ரோட்டில் இருக்கேன். சரியாக கேட்டிங்கன்னா வந்து கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டிஃப்ரெண்டான தோசை கடைக்கு வந்திருக்கேங்க. கடை பேரே வித்தியாசமாக இருக்கும், மீசை தோசை கடை. ஸோ கடை பேரே தான் மீசை தோசை கடை. அண்ட் ஒன் மோர் திங் உங்களெல்லாம் சொல்லிக்கிறேன். ஸோ மீசா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாங்க. அப்போ வந்து இப்போ அவங்க இல்லை, அவங்களோட ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா வந்து நிறைய பீப்புள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாமல் ஒரு கஷ்டப்பட்டு விட்டவங்களையும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு ஹஸ்பண்ட் இழப்புக்கு அப்புறம் ரெண்டு பசங்களை படிக்க வச்சு இன்னும் வந்து அந்த பிஸ்னஸை வந்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணி நல்ல பெஸ்ட்டான டிஷ்ஷஸ் வந்து நல்லபடியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த அக்கா அவங்க இருக்காங்க. ஸோ நேராக போய் அவங்கள்ட்ட பேசுவோம், பேசிட்டு கடையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நானும் சாப்பிட்டு எதுவும் சொல்கிறேன், என் பப்ளிக் வந்து அவங்க டெலிவரி வாங்கித்தரேன். இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம். ஸோ மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீசை தோசை கடை உள்ளே வந்துட்டு. ஸோ அக்கா இருக்காங்க. அக்கா வணக்கம். அக்கா உங்க பேர்? கல்பனா. கடை எவ்வளோ வருஷம்? கடை வச்சு 20 வருஷம் ஆச்சு. மீசை தோசை பேருக்கு காரணம்? அது வீட்டுக்காரர் மீசை கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க, அவங்க எல்லோரும் மீசை மிஷின் கூப்பிட்டு அதனாலலாம் மீசை தோசை கடை நிறையா ஆயிடுச்சு. அவர் 2-5 வருஷம் ஆச்சு. அவர் தானே அவர் இருக்கும்போதே அப்பையிலேருந்தே வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அவர் இறந்த பிறகு அதை நான் பார்த்துக்கிறேன். அவர் இருக்கும்போது மீசை கடன் தான் தெரிவாங்க, மீசை தோசை கடன் தான் தெரியுவாங்க. ஆனால் அவர் அவர் இல்லாததுக்கப்புறமும் நடத்தணுன்ற ஒரு தன்னம்பிக்கை பூஸ்ட் எப்படி? அது அவர் கொடுத்தது தான். எனக்கு ஆரம்பத்துலேருந்து அவர் எல்லாமே சொல்லி கொடுத்ததுனால நீங்கள் நல்லா நடத்த முடியும். நாங்கள் கடையில் இருக்கிற மாஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. பசங்க இருக்கு? ஆ, 2 பசங்க இருக்காங்க, படிக்கிறாங்க. நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்து படிக்க வைக்கிறீங்க. பட் ஆனால் அவர் அவர் லாஸுக்கு அப்புறம் அதை நடத்தும் போது ஈஸியாக இருந்திருக்காது, எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ பழகிச்சு. அப்பையிலேருந்தே இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் போட்டுட்டு இருந்தீங்களா? ஆ, போட்டுருக்கு. உங்கள் கடைக்கு வந்தால் என்னெல்லாம் சாப்பிடுவோம்? எங்கள் கடையில் வந்து ஸ்பெஷல் மீசை தோசை, மீசை தோசைனா முட்டை நான் மசாலாலாம் போட்டு நாங்கள் எங்கள் கடை ஸ்பெஷல். அது இல்லாமல் சிக்கன் தோசை, மட்டன் தோசை, ப்ரான் தோசை, போட்டி தோசை, எல்லாம் நான்வெஜ்லேயும் தோசை உண்டு. என்னென்ன சைடிஸ்லாம் உண்டு? மட்டனில் வந்து மட்டன் சுக்கா, மட்டன் தலைகறி, மட்டன் போட்டி, மட்டன் லிவர், பெப்பர் சிக்கன், சிக்கன் லிவர், எறா, காடை, மீன்லாம் போடுவோம். இப்போ பொட்டாசி மாசன்றதுனால அதை போடுவோம். ப்ரான் 150 ரூபா ஒரு பிளேட்டு, போட்டி சிக்கன், சிக்கன் லிவர் வந்து 100 ரூபா, மட்டன் சுக்கா, மட்டன் தலைகறி, மட்டன் லிவர் 150. கறி தோசைலாம் போடுவீங்களா? மட்டன் தான், சிக்கனா? மட்டன் தோசை இருக்குது, சிக்கன் தோசை இருக்குது, ப்ரான் தோசை இருக்குது, போட்டி தோசை. மட்டன் கறி தோசை? மட்டன் கறி தோசை நார்மலாக நல்லா சாப்பிட்றவங்க 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு தோசை? ஒரு தோசையை. சுமாராக சாப்பிட்றவங்க 3 பேர் கூட சாப்பிடலாம். பிளைன் தோசை மாதிரி போட்டு அது ஃபுல்லாக கறி ஸ்டஃபிங்? கறி வச்சு உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணி டைமண்டாக மடிச்சு கொடுப்பாங்க. அண்ட் வேறு என்னெல்லாம் கிடைக்கும் தோசையை தாண்டி மீசை தோசை? சிக்கன் கொத்து பரோட்டா இருக்கும், முட்டை சப்பாத்தி இருக்கும், சப்பாத்தி கொத்து போடுவோம், இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை. எந்த ஊர் இருக்கீங்க? நாங்கள் தஞ்சாவூர். ஆக்சுவலி உங்கள் கிரேவிலாம் பார்த்தேன், அது ஒரு மாதிரி நம்ம ஊர் சைடு மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் எல்லாமே சமைக்கிறேன். நம்ம வீட்டு சமையல் தான். கடை என்ன டைம்லேருந்து? 6 மணிலேருந்து நைட்டு 11 வரைக்கும். லீவ்? லீவுனா இப்போ லீவுன்னு கிடையாது, நம்மளா ஒரு ஏதோ எமர்ஜென்சி ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி தான் லீவ். அக்கா இந்த கடை எந்த இடம்? இது முகப்பேர் கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப். தேங்க்யூக்கா, ஸ்பிரிட் விட்டுறாதீங்க. இந்த கடை எனக்கு தெரிஞ்சு இன்னும் உங்கள் பசங்க வந்து நடத்துகிற வரைக்கும் இருக்கணும் கண்டிப்பாக. ஆ, பண்ணுங்க. ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எங்கேருந்து வரீங்க? அவங்க குண்டுதுல வரேன். எப்படிண்ணா கலர் கலராக குழம்பு நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்கும். ஒரு வார்த்தை? அவ்வளோ ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம், நல்லா இருக்கும். எதுவுமே குறைச்சல் கூட எல்லாமே நல்லா இருக்கும். சைட் டிஷ் எதாவது வாங்கினீங்களா? இனிமேல் தான் வாங்கணும். ஒன்று வேணாலும் படிப்படி தானே போக முடியும். பசங்களாம் சாப்பிடுவாங்க முடியாது? எல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ரேட்டும் நல்ல நார்மலான ரேட்டு தான், நம்மளுக்கு அத்த ரேட்டு. அவ்வளோ. சைட் டிஷ்ல எது ப்ரோ? சிக்கன் நல்லா இருக்கும், பெப்பர் சிக்கன் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம மதுரை ஸ்டைல் மாதிரி எல்லாமே காரம் காரமாக வந்தால் நல்லா ஃபேமிலி சாப்பிட்டு போகலாம். அங்கே கூட பாருங்கள், ஃபேமிலி வந்து பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் ஃபேமிலி தான் அதிகமாக வரும். மெயின்லேயே இருக்கா? மெயின்லேயே தான். இப்போ இந்த கடை அதிகமாக தான் ரஷ் ஆகும். மீன் ஜென்ரலாக அந்த பக்கம் வருவோம், அப்போது ஒரு டைம் சாப்பிட்டோம். வண்டிங்க? ஆமாம், சம்டைம்ஸ் எப்போயாவது சாட்டர்டேல வெளில போயிட்டு வரும்போது இங்கே சாப்பிடுவோம். ஹோட்டல்லாம் போனோம்னா டைம் எடுக்கும்.
நீங்கள் ஃபுட் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். ஃபேமிலியோட சாப்பிட்னா நம்ம நல்லா இருக்கும், வயிற்றுலாம் எதுவும் ஆகாம இருந்தாலும் சாப்பிடல. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஃபுட்டெல்லாம் இங்கே ரொம்ப ப்ராப்பராகவே நீங்கள் பார்த்துருக்கீங்க, ப்ராப்பராகவே பண்ணுவாங்க. குக்கிங்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஆமாம், சாப்பிட்டு பாப்பாக்கு இட்லி வாங்கிட்டு போகிறேன். சைட் டிஷ்ல எது ப்ரோ ரொம்ப நல்லா இருக்கும்? மட்டன் சுக்கா நல்லா இருக்கும். நான் வந்து 2 மாசமா வந்துட்டு இருக்கேன். தெரியும் மேடம், இந்த சைடு போகும்போது பார்த்தேன். அன்னைக்குலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி வாங்கிருக்கேன். எல்லா கடைக்கும் தோசை வைப்பாங்க, மீசேன்னு கேட்குறீங்களா? என்ன இது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும், ஆனியன் தோசை மாதிரி தக்காளி எல்லாம் போட்டு உள்ளே கொடுப்பேன். கறி தோசை ஈக்குவலாக இருக்கும். ஆமாம், வெரைட்டியாக குழம்பு ஊற்றி அடிக்க எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கும். ஒர்த்தாக இருக்கா? அப்போ ஒர்த்தது. அவர் உங்கள் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு நல்லா தான். உங்களுக்கு எந்த டிஷ்னா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஆனியன் தோசை. மீச தோசைன்றாங்க 60 ரூபான்றாங்க. இப்போ எவ்வளோ ஆனியன் போட்டிருக்காங்க, எந்த கடையிலுமே இந்த எவ்வளோ ஆனியன்லாம் போட மாட்டாங்க. இல்லை, நிறைய கொஞ்சம் நேரையாக இருக்குது. நல்லா ஒர்த்தனா இருக்குது. நல்லா ஒர்த்தாக இருக்குது. அதுக்கு ஈரல் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு ஆளுக்கு பாதி பாதியா? ஆமாம். ஸோ மக்களே, ஃபைனலாக பார்த்தா நம்ம ஃபுட் ரிப்பார்ட் வந்துடும். ஸோ என் கையில் ஃபஸ்ட் எடுத்துமே பார்த்தீங்கன்னா சைட் டிஸ்பிளேட்டோடய நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கலான்னு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், சிக்கன் பெப்பர் மசாலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரால். ராலும் மட்டனும் பார்த்தீங்கன்னா 150, சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் மட்டன் ரேட்டு கூட அது அவங்களே சொன்னாங்க, அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அண்ட் அடுத்து இவங்களுடைய இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம், முக்கியமான ஸ்பெஷல் இருக்கு, அவனை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து சப்பாத்தி, நம்ம கொத்து பரோட்டா மாதிரியே சப்பாத்திலே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க, எங்கேயாவது ஒரு பக்கம் இது வந்து சப்பாத்தின்னு கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிச்சா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டுபிடிக்கட்டி கமெண்ட்ல சொல்லுங்க. முடியல, முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ரொம்ப ஃபேமஸான ஒரு மெயின் குசின் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீச தோசை. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. ஸோ உள்ள ஸ்டஃபிங்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சு, உள்ள பொடிலாம் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணுற ஒரு தோசை. கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, நான் சாப்பிட்டு முன்னாடி உங்களுக்கு அதனால் ஓப்பனாக சொல்கிறேன். 60 ரூபாய் அந்த தோசை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் மீன் குழம்பும் பரோட்டா வச்சிருக்கேன். ஏன்னா இட்லி கூட மீன் குழம்புனால பரோட்டாக்கு சால் நான் ஊற்றல, லாஸ்ட்டாக ஊற்றிக்கலானே. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததும் மீச தோசையை ட்ரை பண்ணிடும், ஏன்னா அதான் ஃபேமஸ். ஸோ அண்ணன் இருக்கும் போது இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட அந்த ஐட்டம் இது. ஸோ இன்னும் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு. உள்ளே இருக்கா ஆனியன் ஸ்டஃப், ஃபுல்லாக ஆனியன் ஸ்டஃப், எக் ஸ்டஃபோடு இருக்கும். கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு கறி தோசையோட ஃபீலை வந்து இது கொடுக்கும். அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு கறி மட்டும் போடாமல் பண்ணுறது. ஒரு இதில் வந்து பொடியும் போடுறாங்க, லைட்டாக வந்து இங்கே சிக்கன் சால் நான் ஊற்றிருக்கோம். அப்படியே தொட்டப்பில் அப்படியே வேணேன், ஒரு ஃபஸ்ட் ட்ரை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா? குட் ஒன் மேன், இது நிறைய தோசையோட எஃபெக்ட் ஆக்சுவலி கொடுக்குது. ஆனியன் தோசை மாதிரி ஒரு பக்கம் தெரியுது. அப்படி மெல்லும் போது இது ஒரு முட்டை தோசை தான், ஏதோ பொடி போட்டிருக்காங்க முட்டை தோசை அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. எடுத்து நடுவில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குங்க. 60 ரூபாய்க்கு நிஜமாக ஒர்த்து. மட்டன் மட்டும் கொஞ்சம் ஹை, அதுவும் கம்மியாக கொடுக்கலாமா, பட் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. ஸோ அதனால் கொடுக்கல. அப்படியே கொத்தா கையிலேயே பிடிங்கிட்டு வந்துட்டேன் மட்டனை. மட்டன் சுக்கா எப்படி இருக்காங்கள? அழகாக இருக்கல, பார்க்க அழகாக இருக்கல, எனக்கு பார்க்க அழகாக தான் இருக்குது, சாப்பிட போகிறேன். ஓகே, பெப்பர் சுக்கா மாதிரி நல்லா பெப்பரோட டேஸ்ட்டாக இருக்குது. மசாலா டோட் நிறையா நல்லா ஹெவியான மசாலா டோட் போட்டுருக்காங்க. பெப்பர் வந்து நல்லா தூக்கலாக போட்டுருக்காங்க. ஸ்பைஸ் டாமினேஷன் கொஞ்சம் இருக்குது, அதனால தான் மட்டன் மட்டும் கொஞ்சம் ரேட்டு போகல. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இட்லி மீன் குழம்பு. மீன் குழம்பு பாருங்க, நல்லா திக்காகவே இருக்குது, நல்லா மட்டன் நல்லா காரசாரமாக இருந்துச்சு. மீன் குழம்பு நல்லா பஞ்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா கலரே இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணுவேன். இது ஒரு மத்தி மீன் குழம்புங்க, அது ரொம்ப புளி இல்லை, பட் வந்து நல்ல ஒரு மாதிரி ஸ்பைசி, ஒரு பஞ்சியாக இருக்காச்சு. கிரேவி நல்லா திக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மீன் குழம்போட புரட்டாசி முடியுது, இதுக்கப்புறம் ஜாலியாக எல்லாருமே சாப்பிடலாம். வர்றவங்க இட்லியோட மீன் குழம்போட ஒரு ட்ரை பாருங்கண்ணே, ஏன்னா இட்லிக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கும். காலங்காலத்தில் இட்லி மீன் குழம்பு எடுத்து வச்சு மீன் குழம்பு வச்சுக்கோங்க, வச்சு சாப்பிட்டா போயிட்டு. யாரெல்லாம் வந்து இட்லி மீன் குழம்பு காம்பினேஷன் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த கிரேவி வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு பரட்டா மேலே குழம்பு ஊற்றி அவனை அப்படியே உள்ளே போய் சிங்க் பண்ண வச்சிட்டேன், அமுக்கிட்டேன். ஐயோ, பிஞ்சு வரானே பரட்டாவை, இப்படி நல்லா தடவியே, இப்படி பரட்டியே நல்லா ஊறணும், அப்படி சாப்பிடும்போது கையிலேருந்து இப்படி வடிக்கணும். அப்படியே அவனை வந்து அப்படியே ஒரு ட்ரை போகிறோம். ஆக்சுவலி சாதம் ரொம்ப நல்லா இருக்குது, மசாலா ஃப்ளேவர் ரொம்ப ஹையாக இல்லாமல் ஒரு மைல்டான மசாலா. பெப்பர் ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்பைஸியாக தெரிஞ்சுது, பட் இந்த சால்னா கூட சாப்பிடும்போது ஒரு மாதிரி சட்டிலான பரோட்டா, ஒரு மீன் கிரேவி, கடைசியாக நம்ம கொத்து சப்பாத்தி இருக்குது. அவனுக்கு வந்து நம்ம எறா, ஓகேவா? சிக்கன் பீஸு வித் மசாலாவோட ட்ரை பண்ணுறோம். நல்லா நிறைய வெங்காயம் போட்டுருவாங்க. ஆக்சுவலி சிம்பிளாக வந்து நம்ம குழம்பு தூள் மாதிரி ஏதாவது தூள் போட்டு கறி மசாலா தொப்போட அப்படியே ஒரு மாதிரி மிக்சர் சென்ஸோட டேஸ்ட் இருக்குது, நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணலாம், ஒர்த்தாக இருக்குது. ஆக்சுவலி மழை ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம கொத்து சப்பாத்தி போயிடுவோம். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு பொடி மாசு மாதிரியே இல்லை, கொத்து சப்பாத்தி இப்படியே இறாவும் எடுத்துருவோம். நம்ம கூட வச்சு நான் சாப்பிட்றோம், இறாவை எடுத்தேன், கொத்து சப்பாத்தியில் போட்டேன், அப்படியே குத்தனாப்பில் ஒன்று பிடிச்சேன். கொத்து சப்பாத்தி வித்துற ஆள்
நாலு டெக் என்ன பண்ணிருக்காங்க, நல்லா டீப் சாட்டே பண்ணி நம்ம சிவமாதத்தில் போட்டு சிம்மா சாட்டே பண்ணிட்டு அதுக்கு மேலே கரம் மசாலா போட்டு வறுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ ஆல்டுகெதர் எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணாங்க. ஸோ மலையில நின்று ஃபுட் ரிவ்யூ பண்றேன். யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. நான் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் மலையில நின்று மலை பேய பேய ஃபுட் ரிவ்யூ பண்றதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. என்ன டிஷ் இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்டு சுற்றி போறேன். ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா மலை மக்கள் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள், இதோட வீடியோ முடியுது. மழை பெய்ய பெய்ய நான் க்ளோசிங்கும் பேசிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பிட்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப்பு, நம்ம அந்த கலெக்டர் நகர் அந்த ரோடு இருக்குது, அந்த இடத்துல தான் இருக்குது. திருமங்கலத்துலேருந்து நம்ம ஊத்துட்டு போகிற வழி. ஓகேவா? அந்த மீசை தோசையை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப பெக்யூலியராக நல்லாவும் இருந்தது, சூப்பராக இருக்குது. 60 ரூபாய்க்கு நல்ல அஃபோர்டபுளான சூப்பர் சார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லிங்கன்னா தொட்டில் சேனல் பண்ணுங்க சார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 365 நாளைக்கு தீட்டில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா?